ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோஸ் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெதுவடை. இது உளுந்து வச்சு செய்கிறனால உளுந்து வடைன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் வெளில போய் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்க முடியாது, அதனால் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 250 கிராம் வரும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சேர்க்கறனால வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்து அரிசி இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒர 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். மாவு அரைக்கும் போதே 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து நான் எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னா, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா வாயில் போய் தட்டுப்படும். அப்போ குழந்தைங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க விரும்பி. இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மெதுவடையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவு அரைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கனாலும் சரி, மிக்சியில் அரைச்சிங்கனாலும் சரி, தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. தண்ணியை தெளித்து தெளித்து மட்டும் அரைங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வடை எண்ணெய் குடிச்சிரும். இப்போ ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சு மாவு போட்டிங்க அப்படின்னா கரையக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கணும். கொத்தமல்லி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மாவு அரைக்கும் போதே 2 சேர்த்துட்டேன். அதனால் எனக்கு இந்த காரமே போதும். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெதுவடிக்கு அதிகமாக வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் ஒரு வெங்காயம் போதும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிடலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பேக்கிங் சோடா ஒரு சிலர் சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்க போகிறதில்ல. இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முன்ன மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்து மாவு நல்லா இலகி இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிதுவடை அப்படின்னாவே கண்டிப்பாக மிளகு இருக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக எண்ணெய் வந்து ரொம்ப காய வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே கையை நினச்சிட்டு ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு விரலில் தட்டி ஹோல்ஸ் போட்டு போடலாம். அது வராதவங்க பேக்கெட் பால் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் தட்டி போடலாம். அதுவும் இல்லை அப்படிங்கும்போது வாழை இலை யூஸ் பண்ணி கூட போடலாம். இந்த மெத்தட் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா மேலே கருகிறோம், உள்ளே வந்து வெந்திருக்காது. செக் பண்ணி இப்படி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதையுமே நம்ம வடை எடுத்துடலாம். இப்போ வந்து வெளியே இன்னும் கிறிஸ்பாக இருக்காது. அது ஃபஸ்ட் நம்ம வடையை எடுத்துட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வடையை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா பக்கமும் கிறிஸ்பாயிடும். இந்த ஸ்டெப் வந்து எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, வடை பார்த்திங்கன்னா ஈவன் டோனாக இருக்கும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக இப்போது நம்மளோட ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் கிறிஸ்பி மெதுவடை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உளுந்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று நீங்கள் தொடர்ந்து செய்து கொடுத்துட்டே இருங்க, ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மெட்ராஸ் மம் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நோட்டிஃபிகேஷனும் தவறாமல் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.